பஞ்சாமிர்தம் இவைகளால மிக அழகான தாயாருக்கு அபிஷேகம் நடைபெற்று கொண்டு வருகிறது. பாத்தீங்கன்னா கரகங்கள் அழகாக சிங்காரிச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கரக ஊர்வலம் இந்த திருக்கோயில் வந்து கடந்த இருக்கணும். இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் பானை புதுச்சேரி ஊரப்பாக்கம். ஏற்கனவே நம்ம ஸ்ரீ கங்கைமன் தாயாருக்கு கூழூச்சு நிகழ்ச்சி, மேலும் காப்பு கட்டுதல், இது எல்லாமே நம்ம வந்து கரகம் எடுத்தல் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம யூடியூப்ல நம்ம எல்லாருமே பதிவிட்டு இருக்கோம். அதனை தொடர்ந்து அடுத்த இரண்டாவது கூழூச்சுதல் எங்க ஊர்ல மட்டும் ரொம்ப விசேஷமா நடக்குது. ஏன்னா ஆடி மாசத்துல எல்லாருடைய திருக்கோயில் எல்லா ஊர்லயும் ஆடி மாசம் தான் அம்மன் கோவில்கள்ல கூழூச்சுவாங்க. ஆனா நம்ம ஊரப்பாக்கம் கிராமத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த காலை புதுச்சேரி இந்த பகுதியில முதல் கூழூச்சுதல் வந்து கங்கையம்மன் தாயாருக்கு நடைபெறுகிறது. அடுத்ததான் நம்ம பார்க்கும் பொழுது இங்க இரண்டாவதாக கூழூச்சு நிகழ்ச்சி மந்தைவெளி அம்மன் தாயாருக்கு நடைபெற இருக்கிறது. இந்த மந்தைவெளி அம்மன் தாயார் எப்படின்னா இங்க ஒரு காவல் தெய்வம், மேலும் எல்லோருக்கும் காவலாகவும் குலதெய்வமாகவும் இந்த அம்மன் ஆட்சி செய்து கொண்டிருப்பார். எல்லாருமே இந்த திருக்கோயிலுக்கு வரணும்ன்றது நம்ம விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அடுத்த இந்த பதிவுகள் இன்னும் சீக்கிரத்துல நம்ம செய்ய போறோம். மேலும் இந்த கரகம் அழகா சிங்காரிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கரக ஊர்வலம் முழுசு சிங்காரிக்கப்பட்டு வீடு வீடாக சென்று இல்லந்தோறும் சென்று அழகாக தாயார் தரிசனம் கொடுக்க போறாங்க எல்லாருக்குமே. ஓம் சக்தி பராசக்தி.